இந்த எடை குறைப்பு பானங்களை உங்களோட சமையலறையில் இருக்கிற எளிய பொருட்களை வைத்து தயாரிக்கலாங்க. இதை நீங்கள் சாப்பிட்றது பாதுகாப்பானது, அது மட்டும் இல்லாமல் உங்களோட எடை இழப்பை துரிதப்படுத்த இந்த பானங்கள் முக்கிய பங்கு வகிக்குது. அது என்னென்ன பானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பானத்தை குடிக்கிறதுனால உங்களோட பசியை கூட தவிர்க்கலாம். இந்த பானங்கள் வந்து செயற்கை சர்க்கரை அப்படி இல்லைன்னா அதிக உப்பு இல்லாமல் தயாரிக்கப்படுது. அதனால தான் அது வந்து உங்களோட இரத்த சர்க்கரை அளவை வந்து மேம்படுத்துறதுக்கும் கொழுப்போட அளவை மேம்படுத்தவும் உங்களோட இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் உதவுது. இந்த பானங்களை நீங்கள் சாப்பிட்றது மூலமாக பசியின்மை, குறிப்பாக உணவுக்கு இடையில் இருக்கிற அந்த பசியை வந்து நம்ம தவிர்க்கலாம். இதனால் உங்களோட எடையை வந்து எளிதாக நீங்களே வந்து குறைக்கலாம். இஞ்சி எலுமிச்சை தண்ணீர். இஞ்சியை நம்ம சாப்பிட்றது உங்களோட உடலில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுற அந்த அலர்ஜியை வந்து குறைக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் இது செரிமானத்தை தூண்டுது மற்றும் உங்களோட பசியை வந்து கட்டுப்படுத்துது. இந்த பண்புகள் உங்களோட எடை இழப்பை வந்து ஊக்குவிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா புதினா மற்றும் எலுமிச்சை கலந்த க்ரீன் டீ. க்ரீன் டீ உங்களோட வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்க உதவும். இது உங்களோட உடலில் திரவ தக்கவைப்பை சமாளிக்க உதவுது. க்ரீன் டீயில் இருக்கிற அந்த கேட்டஸின் கொழுப்பு மூலக்கூறுகளை உடைக்க காரணமாக இருக்குது. அதனால இது உங்களோட எடை குறைப்புக்கு சிறந்த பானமாகவும் இருக்கு. லவங்கப்பட்டை மற்றும் அன்னாசி பானம். ஒரு துண்டு அன்னாசி பழத்தில் 42 கலோரிகள் மட்டும்தான் இருக்கு. அதில் 4% மட்டும்தான் வந்து கார்போஹைட்ரேட் இருக்கு. அன்னாசி பழத்தில் பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ் வந்து நிறையவே இருக்கு. இது கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட்டின் வளர்சிதை மாற்றத்தை வந்து ஒழுங்குபடுத்துது. மேலும் லவங்கப்பட்டை உங்களோட எடை இழப்பு பயணத்திற்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டார்க் சாக்லேட் பிளாக் காஃபி. பிளாக் காஃபியில் குளோரோஜெனிக் அமிலம் அப்படின்றது ஒன்று இருக்குது. இது ஒரு ஆக்சிஜனேற்றியாக இருக்குது. இது வந்து எடை இழப்புக்கு பெரிதும் உதவுது. மேலும் இது வந்து உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் இரத்த சர்க்கரை அளவை பராமரிக்கவும் உதவுது. ஒரு கோப்பையில் வந்து ஒரே ஒரு கரண்டி வந்து கருப்பு காஃபி மற்றும் சூடான நீரை வந்து சேருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஆளி விதை வந்து சேர்த்து நல்லா கலக்கணும். அதுக்கு மேலே வந்து துருவிய ஒரு டீஸ்பூன் டார்க் சாக்லேட் வந்து நீங்கள் சேர்த்து குடிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லவங்கப்பட்டை தேன் கலவை. ஒரு ஆய்வில் வந்து பார்த்தீங்கன்னா லவங்கப்பட்டை உடலின் வெப்ப உற்பத்தியை வந்து 20% வரைக்கும் அதிகரிக்குதான். இதனால் இது வந்து அதிக கலோரிகளை வந்து எரிக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் இது உங்களோட பசி உணர்வை வந்து கட்டுப்படுத்துது. இதனால் நீங்கள் அதிகம் சாப்பிடாமல் இருப்பீங்க. இது உங்களோட எடையை குறைக்க ரொம்பவே வந்து ஒரு உதவியாக இருக்குங்க. 1 கப் தண்ணீரை வந்து நீங்கள் சூடாக்கி அதில் ஒரு 2 ஸ்பூன் லவங்கப்பட்டை தூளை வந்து சேர்த்தா போதும். அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து அதை ஆற விட்டுட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான நிலைக்கு கொஞ்சம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் 1 டீஸ்பூன் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம். ஸோ அப்படி தேன் சேர்த்துட்டு கூட நீங்கள் குடிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் எலுமிச்சை சாற்று கூட வந்து நீங்கள் சேர்த்து குடிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பானமே சொல்லியிருக்கும். இந்த எல்லா பானமே ட்ரை பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த பானம் வந்து பிடிக்குமோ அந்த பானத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.